Your attitude depends upon your attitude. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு உயரம் போகிறோம் என்பது நம்முடைய மனப்பாங்கு முடிவு செய்கின்றது. அந்த ஆட்டிடியூடு என்று சொல்லும் பொழுது அது மனப்பாங்கு. அந்த ஆட்டிடியூடு ஆல்பபெட்ஸை எண்ணினா அது 100 என்று வரும், 100%. அப்போது நான் 100% நான் சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மனப்பாங்கு, இந்த மனப்பாங்கிலே நான் தாழ்மையோடு இருக்க ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையோடு இருக்க, தாழ்மையுள்ளவர்களிடம் பங்கிடுமோ கிருபை என்று சொல்லி நாம் பாடுகின்றோம், தம் கிருபை பெரிதல்லோ என்று. தாழ்மையுள்ளவர்களிடம் தங்கிடும் கிருபை அது. இப்போது நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள் இருப்பாங்க, வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வாழ்ந்திருந்தாங்க, நல்ல பொசிஷனில் இருந்தாங்க, நல்ல ஒரு வசதியோடு கூட இருந்தாங்க, எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் பல சூழ்நிலைகள்னால இல்லை சில சூழ்நிலைகள்னாலே அவர்கள் இப்பொழுது இயலாமையிலே இருக்கக்கூடும். அப்போது அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னா நினச்சி நினச்சி அழுவாங்க, ச்சே நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு. சில நேரங்களில் அவங்க தாழ்மையின் அந்த ஒரு வழியின் வழியாக போகும்பொழுது தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. நாகமான் அந்த குணமாக்குகின்ற அந்த நிகழ்விலே பார்க்கும்பொழுது இரண்டு பேரோட கூட ஒரு என்கவுண்டர் நடக்கும். அவங்க ரெண்டு பேரோட பேசுறாரு. முதல்ல பேசுறது வீட்டில் இருக்க பணிப்பெண், ஒரு சிறு மகள், பெண் அடிமை, ஆனால் அவர் செவி கொடுக்கின்றார், போகின்றார். அவர் ஒரு படைத்தலைவன், எல்லா பொருட்களையும் அடுத்து போறாரு. அவர் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகள் நடக்கவில்லை என்றனால திரும்பிடலான்னு சொல்லும் போது திரும்ப அவருக்கு பணிவிடை செய்கின்ற ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், இதை தானே செய்ய வேண்டும். ரெண்டாவது தாழ்மை, திரும்பவும் அங்கே தாழ்ந்து போகின்றார். மூன்றாவது அவர் எந்த ஒரு நாட்டை வீழ்த்தினாரோ, இவர் சீரியா ராஜா, அங்கே இஸ்ரவேலை வீழ்த்துகிறார். இஸ்ரவேலே இருக்கக்கூடிய நாற்றமடிக்கின்ற ஒரு தண்ணீர் இருக்கின்ற இடம்தான் யோர்தான். அந்த இடத்திலே தன்னை மூழ்கி சுத்திகரித்துக் கொள்கிறார். An act of humility, an act of humility, an attitude of humility, a hearing of humility. இந்த ஹியூமிலிட்டி தான் அவருக்கு ஹீலிங் கொண்டு வருது. இந்த தாழ்மை தான் அவரை உயர்த்துகின்றது. இந்த தாழ்மை தான் அவருக்கு சுகம் அளிக்கின்றது. இன்று எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு 4:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. இதே அர்த்தத்தை 1 பேதுரு 5:6 பார்க்கும்போது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். Humble yourself in the mighty hands of God so that he will lift you at the right time into parking. நாம் தாழ்மையோடு இருக்கும்பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறவராக இருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். God morning.